கதிர் ஷிவின் காதல் குறித்து அசீம் சீக்கிரட் ரூமில் பேசிய விஷயம் அதிகம் வைரலாகி வருகிறது பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்து கொண்டிருக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சி மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது எண்பது நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சுமார் இருபத்தி பிரபலங்கள் கலந்து கொண்டு குறைவான வாக்குகளின் அடிப்படையில் பதிமூன்று போட்டியாளர்கள் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு தற்பொழுது எட்டு போட்டியாளர்களுடன் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதன்படி நேற்று முன்தினம் மணிகண்டன் வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது மணிகண்டன் வெளியேற்றப்பட்டதுடன் இந்த வாரம் நாமினேஷன் டாஸ்கிற்கு புதிய உத்தியை கையாண்டு வருகின்றார் பிக்பாஸ் அந்த வகையில் ஒவ்வொரு போட்டியாளரும் தங்கள் இத்தனை நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் விளையாடி மக்களை எப்படியெல்லாம் சுவாரஸ்யப்படுத்தினார்கள் என்பது குறித்து பேச வேண்டும் அதன் அடிப்படையில் ஒரு நபர் நாமினேஷனில் இருந்து விடுவிக்கப்படுவார் என பிக் பாஸ் அறிவித்து வைத்திருந்தார் பல டாஸ்குகள் குறித்து பேசி முடித்துவிட்டு கதிர் ஷிவின் காதல் பற்றி அசீம் பேசியிருக்கிறார் அதில் திடீரென ஷிவினோட பொருள் ஏதாவது கதிரை எடுக்க வேண்டும் சொல்லிவிட்டு அதை வச்சு விளையாடுறது ஏதாவது பெருசா குழப்பம் வருதுன்னா அதோட முக்கியமான அடையாளமா நான் பல நேரம் திகழ்ந்திருக்கேன் முக்கியமா அது ஷிவின் கதிருக்கு நடுவில் இருக்கிற அந்த பண்ணான லவ் ட்ராக் அப்படின்ற நாங்களே கொளுத்தி போட்டு விடுவோம் இங்க பாரு கதிர் இப்படி எல்லாம் சொன்னா அப்படின்னு அப்படின்னு ஷிவின் கிட்ட சொல்லிவிட்டு நாங்களே ஒன்னா கொளுத்தி போட்டு விடுவோம் அது எல்லாமே நானும் மைனாவும் பேசி வச்சு பண்ணுவோம் ஷிவின புடிச்சு கலாய் கலாய்னு கலாய்ப்போம் கடைசியில தான் உண்மைய சொல்லுவோம் என அசிம் பேசியிருப்பார் மேலும் ஃப்ரீ ஸ்டாஸ்கின் பொழுது கதிரவனின் குடும்பத்தினர் மற்றும் கதிரின் கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருந்த பொழுது ஷிவின் சற்று கவலையாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க